தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அலம்துல்லாய் ரபில் ஆலமின் வலாஹி பத்ரின் முத்தக்கின் வஸ்தலாத்து வஸ்லாம் ஆலா ஹரகல்கி சையதின முகமது வாலா ஆலி வசக்பி அஸ்மின் அமாபாத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முகம் நபியின் வாழ்க்கை. வாழ்க்கை முகம் நபி 570 ஆண்டு பிறந்தார். அவர் இஸ்லாமிய நாட்காற்றி 3வது மாதமான ரபியுல் அவல் மாதத்தில் பிறந்தார். மக்காவில் மிக பிரபலமான குடும்பத்தில் அவர் பிறந்தார். செவ்விழுத்த ஆலிமா பின் தபு துய்யாப் மற்றும் அவரது கணவரின் பாதுகாப்பில் இருந்து வயதை வளர்ந்து வந்தார். முகமதின் பிறப்பிற்கு 6 மாதங்களுக்கு முன்பே அவர் தந்தை அப்துல்லா இறந்து விட்டார். முகமதின் 6 வயதில் தனது பெற்ற தாயான ஆமினாவை பறி கொடுத்து அனாதையானார். முகமது தனது அடுத்த 2 வருடங்களுக்கு தனது தந்தை வழி தாத்தா அப்துல் முத்தலிப் பாதுகாப்பில் வளர்ந்து வந்தார். தாத்தாவின் மரணத்திற்கு பின் பனு ஹாசிம் தனது புதிய தந்தையான தனது புதிய தந்தையுடன் மேற்பார்வையில் வளர்ந்து வந்தார். 12 வயதில் தனது புதிய தந்தையுடன் சிறிய தேசத்திற்கு வணிகம் செய்ய உத்தேசமாக சென்றுள்ளார். 65வது ஆண்டு காபாவில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் போது அதில் ஒரு புனித கல் நிறுக்கப்பட்டது. ஆனால் அந்த கல்லை அதே இடத்தில் எந்த குலத்தை சேர்ந்தவர் நிறுவுவது என காபாவின் தலைவர்கள் மத்தியில் சமரசம் ஏற்படாமல் போனது. அதே இடத்தில் அந்த புனித கல்லை எந்த குலத்தை சேர்ந்தவர் நிறுவுவது என மக்காவின் தலைவர்கள் கூறினார். அவ்வழியை அடுத்து யார் வருகிறார்களோ அவ்வழியே திருப்பணியை செய்ய தகுதியானவர் என்று முடிவு செய்தனர். அப்பொழுது அவ்வழியே முகம் நபி வந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு துணியில் அக்கருப்பு கல்லை தாங்கி மற்றொரு உதவியுடன் காபாவிற்கு எடுத்து சென்றார். அங்கேயே அக்கற்கல்லை நிறுவினார். முகம் நபி உஹத் போர், பத்ருப்போர், கைபர் போர் ஆகிய போர்களில் கலந்து கொண்டார். முகமது தனது 25வது வயதில் முகமது நம்ப 25வது வயதில் திருமணம் செய்தார். 630வது ஆண்டு 8ஜூன் 8ஆம் தேதி 62 அல்லது 63வது வயதில் தனது மனைவி ஐசாவின் வீட்டில் மரணம் அடைந்தார். அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். அஸ்லாமுக்கு தலைபர்காத்துக்கோ.